ஹலோ யாரு? அண்ணே வணக்கம். நான் கேடிஆர் பேசுறேன் சிவகங்கையிலேருந்து. அண்ணே அண்ணே நான் கேடிஆர் பேசுறேன் சிவகங்கையிலேருந்து. அண்ணே வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பூசாரி என்னண்ணா? நகரமண்டி பூசாரி என்னன்னு வந்திய மேடை கூட வரல, அப்படியே போயிட்டிய. என்ன நீங்க தான் ஒன்னாலே மாடலாம் அடிச்சு வரட்டுனே பாவம் உங்களுக்கு செலவு பண்ணி வேஸ்ட் ஆகி போடாது. மாட்டுக்காரங்க பண்ண வேலை. அதனால ஒண்ணு நிறைய என்னைய நம்பி நிறைய மாட்டுக்காரங்க வந்தாங்க. ஆமா, அவங்களெல்லாம் நான் குறை சொல்லல. நான் நம்புன நான் நம்புனதே என்னை கைவிட்டுருச்சு, வேற ஒண்ணும் இல்லை. அதை பத்தி பாத்துக்கிறோம், பிரச்சனை இல்ல. ஏன்னா கேடிஆர் வந்து 3-4 வடத்த சிறப்பா நடத்தினான் ரெக்கார்ட் இருக்கு. அன்னைக்கு நடத்தது தனி கேடிஆர், யாரையும் வந்து நம்பி நடத்தல, யாரையும் நம்பல. இன்னைக்கு நான் நம்புனேன், நான் ஏமாந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, அதை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. இதே மாட்டுக்காரர்களை திருப்தி படுத்துற அளவுக்கு இதே வருஷம் அடுத்த வாடி கேடிஆரோட வாடி மீண்டும் அஞ்சாவது மாதம். நான் சொல்லிக்கிறேன், அந்த ஒரு வாடி நடத்தத்தான் போறேன். யார் யார் மாடு அவுக்கள் என்ற லிஸ்ட் வச்சிருக்கேன், அவங்களுக்கு மட்டும் தாக்குறம் கொடுத்து சிறப்பான முறையில் நடத்தத்தான் போறோம். எனக்கு வந்து நான் ஒரு ஆலமரம் நல்லா கேட்டுக்கங்க. கண்டிப்பா தெரியும். எங்க ஐயா பிஆர் வந்து எனக்கு தெய்வமா இருந்து இந்த ஜல்லிக்கட்டை நடத்துறது காரணமே அவருதான். இது பெருமிசன் ஆகாம நாங்க கோர்ட்டுக்கு போய் வச்சு எல்லாமே அவருதான் பண்ணிருந்தாரு. நான் ஒரு தனி மரம் இல்ல, நான் ஆலமரம். தனி மரத்துல நான் ஆலமரம். என்னை சுத்த இருக்க விழுதுகள் நிறையா. கண்டிப்பா கண்டிப்பா. நான் வந்து ஒரு நெட் நான் வேற அதை வந்து சொல்லலாம், நான் விரும்பல, நான் நடத்துவேன். அதனால ஒண்ணும் இல்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. என்னோட எனக்கு ஸ்பான்சர் கொடுத்தவங்களை நான் சந்தோஷப்படுத்த முடியல. என்னோட விஐபியில பிஆர் ஐயா கொடுக்குற பச்சை தண்ணி என்னால கொடுக்க முடியல. என் மனசு துடிச்சிச்சு அப்படியே. ரொம்ப அவர் எங்க அப்பையம் நான் மையன். அவருக்கு எங்களுக்கு அப்பையமனுக்குள்ள 1000. அவருக்கு தெரியும் என் மையம் நடத்த ஜல்லிக்கட்டு. அதனால உள்ளனே நீங்க 1 லட்ச ரூபா பரிசு அறிவிச்சீங்க. நீங்க நாங்க பரிசு இல்ல, உங்க மாடுக்கு நீங்க சாட்டினீங்க. உங்க மாடுக்கு நீங்க பரிசு சாட்டி இருக்கீங்க. ஏ மாடு இல்ல, நான் நல்ல விதமா சொல்றேன். நான் சொல்றேன், தம்பி சொல்றத அன்பா சொல்றேன், பொறுமையா கேளுங்க. நீங்க கட்டையில இருந்து உங்க பரிசு ஆட்டிட்டீங்க. அது இப்ப நல்லா கேட்டுக்கங்க. டிஎஸ்பி சிவங்க டிஎஸ்பி ஆபீஸ்ல யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சரி, நான் பேச சொல்றேன். நீங்க என்ன பேச சொல்றது? நடந்து ஏன் வாடிங்க? நான் பல லட்சம் பல கோடியை செலவழிஞ்சு நடத்திருக்கேன். எவனும் நடத்தல. ஏன் வாடி, ஏன் வாடி? நான் வீரருக்கு உங்க மாட்டுக்கு நீங்க அறிவிச்சிருக்கீங்க. எந்த வீரரா எந்த மாட்டுக்குமே வீரருக்கு நீங்க அறிவிச்ச பரிச நீங்க கொடுத்தே ஆகணும். நீங்க கொடுக்கலைன்னா நாங்க பேரவை சார்வா நாங்க என்ன முடிவெடுக்கிறோம்ன்ற பாத்துக்கோங்க. வைங்க.